ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயிலர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ரீட்டெயலர் ஆப்பில் ஸ்பின் டூ வின் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க இது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் ஆனால் இப்போ ஜூலை மாதத்துலேருந்து இந்த ஸ்பின் டூ வின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டபுள் பே ஓட்டு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு பத்து ரூபா ப்ரைஸ் வந்துச்சுனாக்கா ரூபா கிடைக்கும் ஐநூறுரூவா ப்ரைஸ் வந்துச்சுனாக்கா ஆயரருபா கிடைக்கும் ஆயரூபா ப்ரைஸ் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரெண்டாயிரூபா கிடைக்கும் ஸோ போல் நீங்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் வரைக்கும் கூடுதலாக வருமானம் பெறுறதுக்கு நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷனில் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணுனாக்கா நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் டெய்லியும் யூஸ் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அப்படி நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பை டெய்லியும் வந்து ரீசார்ஜ் பில் பேமெண்ட்டு மணி ட்ரான்ஸ்ஃபரு ஏஇபிஎஸ்ஸு யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபா கூடுதலாக சம்பாதிக்கலாம் அது எப்படி சம்பாதிக்கிறது அந்த ஸ்பின் எப்படி பண்ணுறது அந்த ஸ்பின் வின்னுக்கு நம்ம எப்படி ஸ்பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது அதுக்கு நம்ம எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக ஃபுல்லாக பார்த்தா மட்டுந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க நம்ம வந்து இந்த ஸ்பின் டூ வின் பற்றின முழு தகவலை நம்ம பார்க்குவோம் நம்மளுடைய ஸ்டார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் சார் அப்ளிகேஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆப்பில் ஆப்ஷன்ஸ் காட்டும் அந்த ஆப்ஷனில் மேலே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நியூ சர்வீஸில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஒன்று ஸ்பின் டூ வின் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு இருக்கும் அதுக்கு மேலே கோல்டு கலரில் ஒரு டாலர் போட்ட சிம்பிள் இருக்கும் அந்த டாலர் போட்ட சிம்பிளை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணவுடனே இந்த மெத்தடில் நம்மளுக்கு ஆப்ஷன் காமிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப் குள்ளார நான் எ எவ்வளோ சர்வீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேனோ அதுக்கு தகுந்த பிறகு எனக்கு வந்து இங்கே மேலே பாயிண்ட்ஸ் ஆடாயிருக்கு அதாவது நாற்பது புள்ளி ஆறு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு எப்படி வந்ததுனாக்கா பில் பேமெண்ட் பண்ணுறது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுறது ஏஐபிஎஸ் மூலிமா நம்ம பணம் வித்ரால் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் எவ்வளோ சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுறமோ அந்த இந்த சர்வீஸ்க்கு தகுந்த நம்மளுக்கு இதில் வந்து பாயிண்ட்ஸாக ஆட் ஆகும் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்குது என்னென்ன இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுது நீங்களே இந்த ஆப்பில் பார்த்துக்கலாம் ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரிங் டுடே அப்படின்னு இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா மூணு நாளைக்கு ஒரு முறை நம்ம இந்த பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணினா எக்ஸ்பிரி ஆகிடும் மேலே இதே இடத்துல மேலே மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணால் மேலே ஸ்பின் டு வின் ரிப்போர்ட் வரும் அந்த ரிப்போர்ட்டில் அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே பத்து பாயிண்ட் வச்சு ஸ்பின் டூ வின்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன் அப்படி பார்ட்டிசிபேஷன் பண்ண சொல்ல எனக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா கிடச்சிருக்குது இந்த அஞ்சு ரூபா ப்ரைஸ் வந்து ஜூலை மாதத்துலேருந்து நம்ம ஸ்பின் டூ வின் பண்ணுறது மூலிமா அஞ்சு ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் இருந்தால் கன்ஃபார்மாக இருந்தால் பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா இருந்தால் ரூபா கிடைக்கும் அது மாதிரி ஐநூறுரூவா இருந்தால் ஆயரூபா கிடைக்கும் ஆயிரரூபா ப்ரைஸ் இருந்தால் ரெண்டாயிரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அது எப்படி அந்த பாயிண்ட்டு கல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போது மறுபடியும் பேக் வந்துட்டு மேலே மூணு புள்ளி இருக்கிறத டச் பண்ணி பாயிண்ட்ஸ் கலெக்டர் கலெக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அதை கிளிக் பண்ண உடனே மேலே பாயிண்ட்ஸ் பாருங்கள் ஒன்றுன்னு இருக்குது அது கீழே கேட்டகரிஸில் ரீசார்ஜ்னு இருக்குது மினிமம் அமௌண்ட்டில் ஹண்ட்ரட் இருக்குது டேக்ஸ் வேல்யூ டூ ஹண்ட்ரட் இருக்குது அதாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு நா ஒரு ரீசார்ஜ் வந்து நூறுரூவாவுக்கு மேலே இரநூறுவா வரைக்கும் ஒரு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக கலெக்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறிங்களோ பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் அது கீழே வந்து பார்த்திங்கனாக்கா மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் ஆகுது அது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாக்கு மேலே ரெண்டாயிரரூவா வரைக்கும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாக்கா ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு கணக்காக இருக்கும் மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இதில் கால்குலேஷன் ஆகும் அதுக்கப்புறம் அது கீழே அதர் சர்வீஸ்ன்னு இருக்கும் அந்த அதர் சர்வீஸ்னால் நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பில் எவ்வளோ சர்வீஸ் இருக்கோ அந்த சர்வீஸ் நீங்கள் மூணு சர்வீஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக் எனபிள்னு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டா ஒரு வந்து ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகும் இது மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் அதாவது நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அது மாதிரி நீங்கள் வாலெட்டில் பணம் நீங்களே செல்ஃபாக லோட் பண்ணிப்பீங்க அப்படி செல்ஃபாக லோட் பண்ணாமல் ஜிபே ஃபோன்பே கூகுள் பே வழியாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எங்களுக்கு நீங்கள் பணம் அமைச்சிங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்து ஆட்டோ ஸ்டாக் மூலிமா நாங்கள் உங்களுக்கு எனபிள் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வாலெட்டில் வர மாதிரி பண்ணுவோம் அதாவது உங்கள் வாலெட்டில் முந்நூறுரூவாவுக்கு குறைவாக ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரரூபா உங்கள் வாலெட்டில் வந்து அது பாயிண்ட்ஸாக ஆட் ஆகும் அப்படி ஆட் ஆக சொல்ல நீங்கள் வந்து மொத்தமாக பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வச்சு ஸ்பின் டூ வின்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணி ரெண்டாயிரூபா வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டை வந்து வின் பண்ணலாம் ஸோ அப்படி வின் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப் குள்ளார ரீசார்ஜ் மணி ட்ரான்ஸ்ஃபரு அதாவது ஏஐபிஎஸ் பில் பேமெண்ட்டு எந்த ஒரு சர்வீஸ் வந்தாலும் நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணாதான் இந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகும் இந்த பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆ ஆனால் நம்ம ஸ்பின் டூ வின்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பின் டூ ஸ்பின்ட்டு ஒரு ப்ளூ கலரில் சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த ப்ளூ கலரில் சிம்பிளாக இருக்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது ம அது உள்ளார நீங்கள் ஸ்பின் டூ வின்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே இந்த சக்கரம் ஒன்று காட்டுது பாருங்கள் இந்த சக்கரத்தை சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஜீரோ வேல்யூவாக காட்டுது இந்த ஜீரோ வேல்யூ காட்டுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பின் டூ வின்ல பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியாது மேலே நம்மளுக்கு நாற்பது பாயிண்ட் இருக்குது அதை வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம் அது கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரே டூடேன்னு இருக்கும் அதில் வந்து முப்பத்தி நாலு பாயிண்ட் நம்மளுக்கு இன்றைக்கி நான் இது யூஸ் பண்ணலனா அது எக்ஸ்ப்ரே ஆகிடும் அதனால் நீங்கள் டெய்லியுமே இந்த ஸ்பின் டூ வீனில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்பின் டூ வீட்டில் இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்பிரே ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு டெய்லியும் அந்த ஸ்பின் டூ வீனில் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும் இப்போ இந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வேல்யூ இருக்குது அந்த ஜீரோ வேல்யூ கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ரைஸ் பிளான் இருக்குது அந்த செலக்ட் ட் ப்ரைஸ் பிளானை நம்ம நம்ம செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணோம்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கக்கா பத்து பாயிண்ட்லேருந்து இரநூறு பாயிண்ட் வரைக்கும் நம்ம பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் மூலிமா ஸ்பின் டு வின் பண்ணலாம் ஸோ நம்ம பத்து பாயிண்ட்டு ஸ்பின் பண்ணோம்னாக்கா ஜீரோ ப்ரைஸ்லேருந்து பத்து ரூபா வரைக்கும் பிரைஸ் கிடைக்கும் இருபது பாயிண்ட்டுக்கு நம்ம வேணுன்னா ஜீரோ பிரைஸ்லேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம பிரைஸ் கிடைக்கும் முப்பத்தி அஞ்சு பாயிண்ட்டுக்கு நம்ம விளையாடணும்னாக்கா ஜீரோ அமௌண்ட் ப்ரைஸ்லேருந்து நூறுரூவா வரைக்கும் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதே ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்பின் டு வின்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணுறோம்னாக்கா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ப்ரைஸ் வந்து பத்து ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் அது நூறு பாயிண்டுக்கு நம்ம விளையாடணும்னாக்கா முப் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ப்ரைஸ் கிடைக்கும் அது கீழே இரநூறு பாயிண்ட்டுக்கு நம்ம விளையாடணும்னாக்கா ஐம்பது ரூபா இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கன்ஃபார்ம் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து நம்ம ஸ்டார் கம்யூனிகேஷன் ரெகுலராக போகிற ஒரு ப்ரைஸ் தான் ஆனால் ஜூலை மாதத்துலேருந்து இதில் நம்மளுக்கு வந்து டபுள் பே ஓட்டு கிடைக்கும் அதாவது நம்மளுக்கு இரநூத்தம்பது ரூபா பிரைஸ் வந்துச்சுனாக்கா ஐநூறுரூவா கிடைக்கும் ஐநூறுரூவா ப்ரைஸ் வந்துச்சுனாக்கா ஆயிரரூபா கிடைக்கும் ஆயிரரூபா ப்ரைஸ் வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ரூபாய் பிரைஸ் கிடைக்கும் ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ஜூலை மாதத்துலேருந்து ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்பின் டூ அதாவது அதாவது ஸ்பின் டூ வின்ல நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாலெட்டில் மினிமம் வந்து ரெண்டாயிரரூபாலேருந்து இருபத்தி அஞ்சாயிரூபா வரைக்கும் நம்ம வாலெட்டில் வாலெட்டில் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படி வாலெட்டில் அமௌண்ட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்பின் டூ வின்ல நம்ம இந்த வின் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டபுள் பே ஓட்டு கிடைக்கும் அதாவது நம்ம ரெண்டாயிரூபிலேருந்து இருபத்தி ரூபாய் வரைக்கும் இந்த வாலெட் பேலன்ஸில் நம்ம வந்து பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நைட்டு பன்னெண்டு மணி முடிய சொல்ல நம்மளுடைய வாலெட்டில் ரெண்டாயிரபாவில் இருந்து இருபத்தி அஞ்சாயிரபா வரைக்கும் நீங்கள் வாலெட் மெயின்டென் வாலெட்டு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்பின் டூ ஸ்பின் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு டபுள் பே அவுட் கிடைக்கும் இப்போ நான் ஸ்பின் டு வின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறேன் இப்போ என்னுடைய பாயிண்ட் நாற்பது புள்ளி ஆறு பாயிண்ட்ஸ் இருக்குது அது கீழே ஸ்பின் டு வின் கிளிக் பண்ணிட்டேன் ஸ்பின் கிளிக் பண்ணிட்டோன்னே அந்த சக்கரத்துக்கு கீழே வந்து அந்த செலக்ட் பிளானை கிளிக் பண்ணி அதில் முப்பத்தி அஞ்சு பாயிண்ட்டுக்கு நான் இப்போ நம்ம ஸ்பின் பண்ணலாம் முப்பத்தி அஞ்சு பாயிண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டோன்னே இந்த சக்கரத்தில் ஜீரோ வேல்யூலேருந்து நூறுரூவா வரைக்கும் அது அமௌண்ட்டு காட்டுது அது ஓகே அந்த அமௌண்ட் வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் நவு அப்படின்றது இருக்குது அந்த ஸ்பின் நவு நான் இப்போ கொடுத்தேனாக்கா இந்த சக்கரம் சுற்ற ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்தா செலக்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா முப்பத்தஞ்சு ப்ரைஸ் வந்து ஜீரோலேருந்து ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் பாயிண்ட்டு டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்துரும் டி யூ வாண்ட் கண்டினியூன்னு கேட்குது ஸோ நம் பின் ஸ்பின் நம்ம கொடுக்குறேன் உடனே அந்த சக்கரம் வந்து சுற்ற ஆரம்பிக்குது அந்த சக்கரம் சுற்ற ஆரம்பிச்சோன்னா அந்த பாயிண்ட் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு நேராக நிற்கிதோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ப்ரைஸாக கிடைக்கும் இப்போ வந்து சக்கரம் ஸ்லோவாக சுற்றி இப்போ பத்து ரூபா ப்ரைஸில் வந்து நிற்கிது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கங்க்ராச்சுலேஷன் யூ வாண்ட் ரூபீஸ் டென் கரண்ட் பாயிண்ட் பேலன்ஸ் அஞ்சு புள்ளி ஆறு ரூபீஸ் டென் கிரெடிட் இன் யுவர் வாலட் ஸ்டார் வாலெட்டுன்னு போட்டிருக்கேன் இப்போ எனக்கு வந்து பத்து ரூபா ப்ரைஸ் கிரெடிட் ஆயிருக்கு இந்த இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் நான் ஜூலையிலேருந்து தினமும் இந்த ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து அது மூலிமா நான் இந்த ஸ்பின் டூ வின் பண்ணுறது மூலிமா வாலெட்டில் ரெண்டாயிரூவாலேருந்து இருபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் வாலட் பைன் வாலட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்பின் டூ வினில் நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணனா இப்போ எனக்கு பத்து ரூபா கிடைச்சிருக்கிறது இருபது ரூபாவாக கிடைக்கும் ஸோ ஐநூறுரூபாவா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா ஆயிரரூபாவா கிடைக்கும் ஆயிரரூபா ப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்லேயும் ஒரு அதர் இதே போல் ஆப்புக்கு கா நம்மளுடைய காம்யூட் ஆப்பில் இது போல் எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது நம்மளுடைய ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பில் இது இப்போது ஜூலை மாதத்துலேருந்து எனபிள் பண்ணுறாங்க இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு தொடர்ந்து இருக்கும் அஞ்சு மாதமும் நீங்கள் தினமும் இந்த ஸ்பின் டூ வின் காலையிலையோ இல்லாது மாலையிலையோ நீங்கள் இந்த ஸ்பின் டூ வின் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறதுனால நீங்கள் கூடுதலாக ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துன கருத்தை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்டார் கம்யூனிகேஷன் ஆப்பு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்